புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் வேலை செய்த தற்காலிக ஊழியர்கள் 2500 மேற்பட்டோர் முறைகேடாக பணியில் அமர்த்தப்பட்டதாக தேர்தல் துறை அறிவிப்பால் பணியில் இருந்து நீக்கப்பட்டனர். வேலை வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் பணி வழங்கப்படும், மாதம் ₹10,000 ஊதியம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். 6 மாத காலமாகியும் அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. அறிவித்த ₹10,000 மாத சம்பளமும் வழங்கப்படவில்லை. பலமுறை முதல்வரிடம் அதிகாரிகளிடமும் பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை. இதை கண்டித்து ஊழியர்கள் இன்று சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். ஊர்வலத்தை போலீசார் தடுத்தனர். போராட்டக்காரர்கள் தடுப்பு கட்டைகளை தள்ளிவிட்டு முன்னேற முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த பகுதி பதற்றமாக காணப்பட்டது. போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து ஊழியர்கள் கோஷங்கள் எழுப்பி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் இந்த அரசாங்கம் வேலை வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தினை மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தாங்க. சம்பளம் வழங்கி ₹10,000 மாதம் சம்பளம் கொடுக்குறதாகவும் அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பு ஆணையை உடனடியாக நிறைவேற்ற வேணும்னு நாங்கள் 6 மாத காலமாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அரசாங்கம் அதன் மீது எந்த நடவடிக்கைகளை கேட்டால் வந்து அதிகாரிகள் தடுக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கதிர்காம மெடிக்கல் காலேஜில் ஒரே இரவில் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோசம் மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் கவர்னர் உட்காந்து ஒரே இரவில் கையெழுத்து வாங்கி அவங்களை பர்மிட் பண்ணாங்க. நாங்கள் கருண் அடிப்படை தான் எங்களுக்கு மீண்டும் வேலை கேட்குறோம். இந்த அரசாங்கம் எங்களுடைய கோப்புக்கு ஒரு நடக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று தான் ஒற்றை கோரிக்கை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் சட்டசபை முற்றுகை போராட்டத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். அறிவிப்பு வெளியிட்டு இது 6 மாதம் ஆகி போச்சு. 6 மாதமாக நாங்களும் அமைச்சர்கிட்டையும் மாண்புமிகு சபாநாயகர் முதலமைச்சர்கிட்டையும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து அதிகாரிகள் ஒத்துழைப்பு மறுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அதிகாரிகள் ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறாங்கன்ற காரணம் எங்களுக்கும் புரியல. எங்களுக்கான கோப்பை தயார் பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து மாண்புமிகு 7 மலை ஐஏஎஸ் அவர்களிடம் எங்களுடைய ஃபைல் கோப்பு இருக்குது நிலுவில். அந்த கோப்பின் மீது உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் அவர்கள் அதிகாரிகள் அழைத்து அந்த கோப்புக்கு உடனடியாக அனுமதி அளித்து எங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று கருணை அடிப்பில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் 7 வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த வேலையை நம்பி ஏற்கனவே இருந்த நல்ல வேலையை விட்டுட்டு தான் இந்த வேலைக்கு நாங்கள் வந்தோம். அரசு வேலை கிடைக்கிது புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால தான் வந்து நாங்கள் ஏற்கனவே 20,000 30,000 சம்பளம் வாங்கியிருந்தோம். எல்லாருமே படித்த பட்டதாரிகள் தான், யாரும் படிப்பறிவு கம்மியாக இருக்கிறவங்க கிடையாது. அதான் இருக்கிற வேலையை விட்டுட்டு அரசு வேலை கிடைக்குதுன்றதுக்கோசம் நாங்கள் இந்த வேலைக்கோசம் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த அரசாங்கம் அந்த வேலையிலிருந்து நீக்கி 7 வருஷமாக நாங்கள் ரோட்டில் இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சட்டசபையில் அறிவிச்சாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, மீண்டும் வேலை கிடைக்க போகுதுன்னு. ஆனால் அதை அறிவித்து 6 மாதமாக காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.